காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வந்து காலிஃப்ளவர் பொரியல் செய்யலான்னு இருக்குங்க. ஒரு சின்ன காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு சுட தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க. அந்த புழுவுகளே தான் இருந்தால் கூட செத்துடும். அதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். வந்து சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன ஒரு நாலு பத்து தேங்காய் துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி, வெங்காயம் சின்ன ஆனிமூலம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வடகம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இது கறி மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வச்சுருக்கேங்க. உப்பு ஆயிலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கடுகுள் தொக்கை பொருள் போடுங்க, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுங்க. இப்போ கொஞ்சம் வேகத்துக்கு அப்புறம் பாதி தடவை தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அது வரைக்கும் தேங்காய் நான் போட்டு நினச்சி தேங்காய் வந்து நான் மிக்சியில் வந்து அடித்து போட்டுக்கலாம். துருவியும் போடலாம். நான் மிக்சியில் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன், அடித்து போட்டுக்கிறேன். பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவியை நான் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கத்தில் நான் நிறச்சா போயிடுவேன், நைஸாக எடுத்துக்கலாம். Thank you.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.